இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு பல சத்தியங்களை எழுதியிருக்கிறார். அதிலும் கலாத்திய திருச்சபைக்கு அவர்கள் ஆவியிலே வளர்ந்த திருச்சபை, ஆனால் இடையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள், சில தடுமாற்றங்கள், இவைகளை நிமித்தம் சற்று அவர்கள் வழுவி போன போது அந்த திருச்சபையை பலப்படுத்தும்படியாய், உற்சாகப்படுத்தும்படியாய், கிறிஸ்து என்னவெல்லாம் செய்தார் என்பதை அவர்களுக்கு சொல்லும்படியாய் பவுல் இந்த நிருபத்தை எழுதுகின்றார். அதிலே 2 அந்த 13 சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொன்ன வார்த்தையின்படி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து சாபமானார் என்ற ஒரு வார்த்தை. அதை அடுத்த வசனம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஆபிரகாமின் மூலம் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்றும் வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த முழு உலகமுமே ஒரு தடுமாற்றத்திற்குள், சபிக்கப்பட்ட நிலைமைக்குள் தள்ளப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எல்லா வீடுகளிலும் அழுகை, எல்லா வீடுகளிலும் புலம்பல், எல்லா வீடுகளிலும் கண்ணீர், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத வியாதிகள், காரணமில்லாத பிரச்சனைகள், இதற்கு காரணம் என்ன என்றே தெரியாத பல காரியங்கள் இருக்கிறது. இதற்கு காரணம் நம்மை அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற சில சாபங்கள். இந்த சாபம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சாபத்திற்கு பல காரணங்கள் உண்டு. முதலாக இந்த சாபம் ஏதேன் தோட்டத்திலே உண்டானது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்துவிட்டு அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இந்த பூமி முழுவதையும் ஆண்டு கொள்ளுங்கள், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்களும் சந்தோஷமாய் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஏதேன் தோட்டம் மிக அழகான ஒரு தோட்டம். அவர்கள் மகிழ்ச்சியாய் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே ஒருவன் உள்ளே வந்தான். அவனுடைய பெயர் சாத்தான். அவன் நேரடியாக வரவில்லை, சர்ப்பத்தின் வடிவிலே வந்து ஏவாளை வஞ்சித்தான். அவன் என்ன நினைத்தான், நான் இருக்க வேண்டிய இடத்துல இவர்கள் இருக்கிறார்களே, தேவன் என்னோடு தானே ஐக்கியமாயிருந்தார், இப்பொழுது இவர்களோடு ஐக்கியமாக இருக்கிறாரே என்று சொல்லி அந்த ஐக்கியத்தை உடைக்கும்படியாகவும் ஆண்டவரோடு இருக்கிற உறவை சிதைக்கும்படியாகவும் பிசாசு உள்ளே வந்தான். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், எல்லா கனிமரங்களில் உள்ள கனிகளை புசிக்கலாம், இந்த ஒரு மரத்தில் இருக்கிற கனியை மாத்திரம் புசிக்க கூடாது, அதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சாவாமை உள்ள ஒரு வாழ்வை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நீங்கள் யுகா யுகமாய் மரிக்கவே மாட்டீர்கள், ஆனால் இந்த கனியை புசித்தால் நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். சாபம் எப்படி வரும், என்ன செய்யக்கூடாது என்பதை ஏற்கனவே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தார். ஆனால் இந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தபடினாலே அவள் இருதயத்தில் இச்சையை தூண்டி, இந்த கனியை நீ புசித்தால் தேவனைப் போல இருப்பீர்கள், நன்மை தீமை இன்னதென்று அறிந்து கொள்வீர்கள் என்று நயமான வார்த்தைகளை பேசி ஏவாள் வழி விலகி போனாள். சரி, கனியை புசித்தார்களே, என்ன மாற்றம் அவர்களுக்குள் நடந்தது என்றால், ஒருவேளை காணக்கூடிய எந்த மாற்றமும் அவர்களுக்குள் நடக்கவில்லை, காணக்கூடாத ஒரு மாற்றம் நடந்தது. அது என்ன மாற்றம்? பாவம் என்ற ஒரு விஷம் அவர்கள் இரத்தத்தில் கலந்தது. பாவம் என்ற ஒரு விஷம் அவர்கள் சிந்தைக்குள் வந்தது. பாவம் என்ற விஷம் அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயத்திற்குள்ளும் ஆண்டுகொள்ள ஆரம்பித்தது. பாவம் என்ற விஷம் அவர்கள் வஸ்திரம் இல்லாதவர்களாக இருந்தாலும், நிர்வாணிகளாக இருந்தாலும் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்களே, அந்த நிலைமையை மாற்றி, ஐயோ நாம் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்ற ஒரு குற்ற உணர்வை கொடுத்து தங்களையே மறைத்து கொள்ள வைத்தது. சாபத்தின் துவக்கம் ஏதே? ஆண்டவர் கூப்பிட்டார், ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அவன், நான் ஒழித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஏன்
நான் விளக்கின கனியை நீ புசித்தாயா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நீர் எனக்கு கொடுத்த இந்த ஸ்திரீதான் அதை புசிக்க வைத்தாள் என்று. பாவம் அங்கேயே துவங்கிவிட்டது. என் அன்புக்குரியவர்களே, சில காரியங்களுக்கு, உங்கள் வாழ்வில் நடந்த சில சம்பவங்களுக்கு, சில சாபங்களுக்கு நீங்கள் காரணம் அல்ல. நம்முடைய முற்பிதாக்கள் ஏதேனிலே செய்தார்களே பாவம், முற்பிதாக்கள் ஏதேனிலே தேவனிடத்திலிருந்து சாபத்தை பெற்றுக்கொண்டார்களே, அந்த சாபம்தான் சில சாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு காரணம். சரி, இந்த சாபத்தை நீக்கி மக்களை நல்வழியிலே நடத்துவதற்கு ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். சொன்னார், இவ்வளவுதான், ஒரு 10 கற்பனைகளை கொடுக்கிறேன், இந்த கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு சொன்னார். அந்த 10 கற்பனைகளை கூட மக்களால் என்ன செய்ய முடியவில்லை, கை கொள்ள முடியவில்லை. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று வரிசையாய் சொன்னார். மனிதனால் எதையுமே கை கொள்ள முடியவில்லை. அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏராளமான கொலைகள் நடந்தது. மக்கள் பொய் சொன்னார்கள், மக்கள் திருடினார்கள், பிறனுடைய பொருளை இச்சித்தார்கள், தவறான வாழ்க்கைக்குள் நடத்தப்பட்டார்கள். மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை, ஆண்டவருடைய கற்பனைக்கும் கீழ்ப்படிய முடியவில்லை. வேதம் சொல்கிறது, உபாகமத்தின் புத்தகம் 28:15 ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கை கொள்ளாது போனால் உங்களுக்கு சாபம் உண்டாகும் என்று. 15 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்றார். உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்படி என்றால் முதலாவது சாபம் எங்கே பிறந்தது? ஏதேனிலே பிறந்தது. ரெண்டாவது சாபம் எங்கே பிறந்தது? ஆண்டவர் மக்களுக்கு பிரமாணங்களை கொடுத்தார். பிரமாணங்களை வாங்கி கொண்டு வரும்பொழுதே மோசேக்கு கோபம் வந்து அந்த பிரமாணத்தின் பலகைகளை என்ன செய்து விட்டார்? உடைத்து போட்டு விட்டார். ஏனெனில் கீழே மக்கள் மிகவும் அருவறுக்கப்படத்தக்க காரியத்தை செய்தபடினால் ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தை மோசே உடைத்து போட்டார். அந்த கற்பலகைகளை மோசே ஒரு பிசிக்கலாக இருந்த கற்பலகைகளை உடைத்தார். மக்களோ அந்த எழுத்தையே உடைத்தார்கள். ஒருவர் கூட அந்த வசனத்தின்படி வாழ முடியவில்லை. இந்த உபாகமம் 28 சொல்லுவது போல, இந்த கற்பனைகளை மீறினால் உனக்கு சாபம் வரும் என்று சொன்னாரே, அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் வழி வழியாய் தொடர்ந்து வந்தது. இன்றைக்கு உலகத்திலே பல மார்க்கங்களும் நல்ல நெறிகளை சொல்லுகிறது. நல்லவனாக வாழ்ந்தால் நீ முக்தி அடைவாய் என்று சொல்லுகிறது. மனிதன் சொல்லுகிறான் அதுதானே முடியவில்லை என்று. கொலை செய்யாதே என்று சொல்லுகிறார்கள். மனிதன் சொல்லுகிறான் அதுதானே முடியவில்லை. இச்சியாதிருப்பாயாக, அதுதானே முடியவில்லை. புத்த மார்க்கம் சொல்கிறது ஆசையை அழிவுக்கு காரணம் ஆசைப்படாதே, அதுதானே முடியவில்லை. மனிதனால் முடியாத பல காரியங்களைத்தான் மார்க்கங்கள் போதிக்கிறது. மார்க்கங்கள் போதிக்கிறது நல்ல காரியம். எந்த மதமும் எந்த மார்க்கமும் நல்ல காரியத்தை போதிக்கிறது. ஆனால் மனிதனால் கை கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? மனிதன் பலனற்றவனாய் மாறிப்போகிறான். ஆகவே பிரமாணத்தை மீறும் பொழுது மனிதன் சாபத்திற்குள் உட்படுகிறான். வேதத்தில் இன்னொரு வசனம், யோசுவாவின் புத்தகம் 6:26 யோசுவா தன் வாயிலிருந்து ஒரு சாப வார்த்தையை சொல்லுகின்றார். அந்த சாப வார்த்தையின்படியே சம்பவித்தது என்று நாம் வேதத்தில் பின்பாக பார்க்கின்றோம். மனிதர்கள் மனம் பதறி, அல்லது தனக்கு ஒருவர் தீமை செய்திருக்க, தன் வாழ்வில் அநியாயம் செய்திருக்க, அநியாயம் செய்தவரை சபிக்கும் பொழுது அந்த சாபம் அந்த சந்ததியில் பலிக்கவில்லை என்றாலும் அதை தாண்டி பல சந்ததியில் அது பலிக்கின்றது. ஒரு ஏழையான விதவை தாய் ஒருவர் இருந்தார்கள். அந்த ஏழை விதவை தாய் ஒரு சிறிய நிலத்தை வைத்திருந்தார்கள். அந்த ஊரில் உள்ள ஒரு மனிதன் அந்த நிலத்தை அவர்களிடத்தில் கேட்டிருக்கிறான். அந்த தாய், ஐயா, இது என் முற்பிதாக்களெல்லாம் எனக்கு கொடுத்த நிலம், இதை நான் உனக்கு தரமாட்டேன் என்று. இந்த மனிதன் கேட்டு பார்த்து, அந்த தாய்க்கு வேறு யாரும் கிடையாது, 2 அந்த பிள்ளைகளும் ஏழை பிள்ளைகள். கடைசியில் தீர்மானம் பண்ணினான், இந்த தாய் தானே இதற்கு காரணமாக இருக்கிறாள் என்று சொல்லி அவளை அடித்து துன்புறுத்தி அவள் கையிலிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போய்விட்டான். அவர்களுடைய பத்திரத்தை எல்லாம் பறித்து கொண்டு போகும் பொழுது அந்த தாய் வயிறு எரிந்து சாபமிட்டார்களாம். உன் சந்ததியில் ஒருவர் கூட ஒரு நல்ல வாழ்வை வாழ மாட்டார்கள், உன் பிள்ளைகள் எல்லாம் வாழ வயதில் இறந்து போவார்கள் என்று சபித்து விட்டார்களாம். இந்த தாய் சற்று தேவனை நேசிக்கிற தாய், ஆனால் மனம் பதறி அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள். ஆண்டுகள் ஓடியது. அந்த மனுஷன் பறித்து கொண்டு போனானே,
அந்த மனுஷனுடைய சந்ததியில் ஒருவர் கூட 50 வயது வரைக்கும் வாழ்ந்ததில்லை. எல்லாரும் 7 வயதில் சாபம் சாபம், பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் மரிக்கும் பொழுது அந்த சந்ததியில் 3ஆம் தலைமுறையாய் வந்த ஒரு பிள்ளை, அது இப்படி நம் குடும்பத்தில் எல்லாரும் 7 வயதில் சாவதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது, இந்த தாயின் நிலத்தை அவர்களுடைய முற்பாட்டன் பறித்து கொண்ட செய்தியை கேட்டு அந்த பிள்ளை மனம் உடைந்து ஆண்டவரிடத்தில் வந்து அழுது மன்றாடி ஜெபம் செய்து, இயேசுவே என் குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபத்தை நீக்கிவிடும், அந்த தாய் எப்படி மனம் உடைந்து எங்கள் குடும்பத்தின் மேல் சாபத்தை சொன்னார்களோ அந்த சாபத்தை நீக்கிவிடும், எங்களை கிருபையாய் மன்னியும் என்று மன்னிப்பு கேட்ட பொழுது அந்த குடும்பத்தின் சாபங்கள் நீக்கப்பட்டு அதை அடுத்து வந்த பிள்ளைகள் எல்லாரும் நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்களாம். இப்படி உலகத்தில் மனிதர்கள் இட்ட சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வருகிறது. வேதத்திலே நீதிமொழிகள் 3:33 சொல்கிறது, துன்மார்க்கனுடைய வீட்டிலே அநேக சாபங்கள் உண்டு என்று. இன்றைக்கு நாம் காணக்கூடாத விதத்திலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சாபங்களுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்தில் யாரோ ஒருவர் துன்மார்க்க வாழ்க்கை வாழும் பொழுது, நேர்மையல்லாத வழியிலே பணத்தை சம்பாதிக்கும் பொழுது, தவறான காரியத்திலே ஈடுபடும் பொழுது, திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுடைய சகல காரியங்களையும் அபகரிக்கும் பொழுது, அல்லது துணிகரமாய் தேவனை தூஷிக்கும் பொழுது, தேவனுக்கு அல்லாதவைகளை வணங்கும் பொழுது குடும்பத்திலே சாபம் வருகிறது. துன்மார்க்கனுடைய வீட்டில் அநேக சாபங்கள் உண்டு, ஆனால் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலர் இருக்கலாம், ஒரு சிலர் ரட்சிக்கப்படாமலே துன்மார்க்கமாய் வாழ்ந்து மனம்போன போக்கிலே போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் சாபங்கள் வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக 5வதாக சாபத்திற்கு காரணம் யார் தெரியுமா? பொல்லாத பிசாசானவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:16 சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண பணம் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசு குடும்பங்களை சிதைத்து கொன்று அழித்து உங்கள் சுகத்தை திருடி, உங்கள் சந்தோஷத்தை திருடி, குடும்பத்தின் மன மகிழ்ச்சியை திருடி, ஆசீர்வாதத்தை திருடி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இத்தனையோ இடங்களுக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள செல்லும் பொழுது சில மக்கள் வந்து பகிர்ந்து கொள்வார்கள், அம்மா என்ன செய்தாலும் வீட்டில் வாய்ப்பதில்லை, நாங்கள் எங்கேயோ இருந்தோம் ஆனால் எங்கள் வாழ்க்கை இன்றைக்கு எங்கேயோ இருக்கிறது. ஒரு குடும்பத்தார் ஒரு முறை வந்து சொன்னார்கள், எங்கள் வீட்டிலே பணத்தை மூட்டையிலே கட்டி வைப்போம், அப்படிப்பட்ட தொழிலை நடத்தி கொண்டிருந்தோம், ஆனால் திடீரென்று ஒரு தவறான காரியத்தை நாங்கள் செய்துவிட்டோம், ஆண்டவருக்கு அல்லாத பிற வழிபாடுகளிலே சற்று ஈடுபட்டு அதற்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணினோம், அவ்வளவுதான். என்றைக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்றையிலிருந்து சரிந்தது அவர்களுடைய வாழ்க்கை, அன்றையிலிருந்து விழுந்தது அவருடைய தொழில், அன்றையிலிருந்து கீழாக வந்துவிட்டது அவருடைய பொருளாதார நிலைமை. தத்தளித்தார்கள் தரித்திரத்திலே, தத்தளித்தார்கள் கவலையிலும் கஷ்டத்திலும். ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் வந்து மனம் திரும்பி அழுது, ஆண்டவரே உமக்கு அல்லாத வணக்கங்களுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்ததினால் எங்கள் குடும்பத்தில் இந்த சாபம் வந்துவிட்டது, தயவாய் எங்களை மன்னியும் என்று கேட்ட பொழுது அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் இறங்கி மீண்டும் தலை தூக்கும்படி செய்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் என்ன சாபங்கள் இருக்கிறது என்று சில வேளைகள் உங்களுக்கே தெரியாதிருக்கலாம். ஆனால் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீட்டு கொண்டாராம். நீங்கள் எல்லாரும் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஹாலேலூயா. ஆண்டவர் இயேசுவை தெய்வமாய் ஏற்று அவரிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஒருவேளை இயேசு என் பாவத்தை மன்னித்தாரா இல்லையா என்று நிச்சயமே எனக்கு தெரியவில்லை, அதை குறித்த சிந்தையே இல்லாமல் ஆலயத்திற்கு வருகிறேன் போகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இன்றைக்கு இரவு போய் உங்கள் படுக்கை அருகே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எங்கள் சாபங்கள் எல்லாம் மாறும்படி நீர் சிலுவையில் மரித்தீர் என்று வேதம் சொல்கிறது, என் பாவங்கள் அனைத்தையும் நீர் மன்னித்தீரா என்று எனக்கு நிச்சயமே இல்லை, இன்றைக்கு இரவு எனக்கு தெரிந்ததும் தெரியாததும் அறிந்ததும் அறியாததுமான பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன் என்று நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் 18வது வயதிலே ஆண்டவர் இயேசுவை என் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னேன். ஒரு படிப்பில் ஏற்பட்ட ஒரு தோல்வி என்னை விரக்திக்குள் தள்ளியது. உலகத்தில் வாழக்கூடாது, மறித்து விட வேண்டும் என்று நான் நினைத்த பொழுது ஒரு நாள் ஒரு 9 நவம்பர் 29 கர்த்தர் என்னை சந்திக்க சித்தம் கொண்டார். எனக்கு வேதம் தெரியாது,
பைபிளில் எத்தனை புத்தகங்கள் இருக்குன்னு தெரியாது, யாக்கோபு யார் என்று தெரியாது, பேதுரு யார் என்று தெரியாது, ராஜாக்களை குறித்து தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த நாட்களில் ஆண்டவர் கிருபையாய் என்னை சந்திக்க சித்தம் கொண்டபடினால் எனக்கு கல்வாரி காட்சியை காண்பித்தார். அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இயேசு தொங்குகிற அந்த காட்சியை நான் பார்த்த பொழுது மனம் உடைந்து அழுதேன். ஐயோ என் ஆண்டவரே, நீர் ஏன் இவ்வளவு ரத்தம் சிந்துகிறீர் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் படிப்பில் ஏற்பட்ட தோல்வி நிமித்தம் வாழ்க்கையை முடித்து கொள்ள விரும்புகிறாயே, நீ இன்றைக்கு உன் வாழ்வை முடித்தால் நீ நரகத்திற்கு செல்வாய் என்பது உனக்கு தெரியுமா? உன்னை நரகத்திற்கு அனுப்பாதபடி உன்னை மீட்பதற்காகவே நான் இன்றைக்கு உனக்கு தரிசனமானேன், உன் பாவங்களை மன்னித்து உன்னை ஆசீர்வதிக்கவே சிலுவையில் ரத்தம் சிந்தினேன் என்று சொன்னார். அவர் சொன்ன அந்த நேரத்தில் அந்த சிலுவைக்கு கீழாக சிறிய சிறிய புகைப்படங்களை எடுத்து ஒட்டியது போல நான் செய்த பாவங்கள் ஒட்டப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு அப்பொழுது வயது 18. ஆண்டவரை நோக்கி பார்த்து இவைகளையெல்லாம் நான் செய்ததை யார் கண்டுபிடித்து புகைப்படம் எடுத்து ஒட்டினார்கள் என்று எனக்குள்ளே சிந்தித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இருக்கிற இடம் இருள், பின்னாக இருக்கிறதோ வெளிச்சம். இந்த பாவங்களை நீ ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்வாய் என்றால் உன்னை இருளிலிருந்து நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்னுடைய ஊழியத்தை செய்வாய் என்று சொன்னார். பைபிள் எங்கே இருக்கிறது என்று தெரியாது, பைபிள் என்ன வசனம் தெரியாது. ஆண்டவர் இடத்தில் சொன்னார், யோவான் 16:20-25 எடுத்து வாசி என்று சொன்னார். நான் ஆண்டவர் பேசினவுடன் ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். ஐயோ, அதெல்லாம் அந்த நாட்களில் வாலிப பெண்களாக இருக்கும் பொழுது சிறு வயதில் செய்த சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த மீறுதல்கள் எல்லாம் புகைப்படம் எடுத்து ஒட்டப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய ஒவ்வொரு புகைப்படத்தின் மேலும் இயேசுவின் இரத்தத்தின் துளிகள் விழுவதை பார்த்தேன். அந்த இரத்தத்தின் துளி விழும்போது அந்த புகைப்படம் கீழே விழுந்து 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 கடைசியில் எல்லாம் கீழே விழுந்து விட்டது. நான் இருந்தது இருள், என்னை யாரோ கை தூக்கி அந்த வெளிச்சத்திற்குள் தூக்கிவிட்டதை உணர்ந்தேன். அன்றைக்கு என் வாழ்க்கையில் மாற்றத்தை உணர்ந்தேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் என்றோ ஒரு நாள் உங்கள் பாவத்திற்காய் மனம் வருந்தி நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அந்த நாள் தான் உங்களை ரட்சிப்பின் நாள். நான் அப்படித்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பதாக ஆலயத்திற்கு போவேன், நற்கருணை எடுப்பேன், எங்களுடைய திருப்பந்தியிலே பங்கு பெறுவேன், எல்லாம் இருந்தது. ஆனால் தனிப்பட்ட விதத்திலே இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்ற நிச்சயம் எனக்கு அந்த 29 வரைக்கும் வரவில்லை. அன்றைக்கு வாழ்க்கை மாற்றப்பட்டேன். அன்றிலிருந்து சாபங்களை ஆண்டவர் எடுத்து போட்டார். சாதாரண குடும்பமாக இருந்த எங்களை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். எல்லா பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதித்தார். நல்ல எதிர்காலத்தை தந்தார். நல்ல வாழ்க்கையை தந்தார். எல்லாரும் தேவனை சேவிக்கும்படி வைத்திருக்கிறார். ஹாலலூயா. ஆண்டவர் நம்மை சாபங்களுக்கு நீங்கலாக்குகிறவர். அதற்கு முதல் படி நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கினார் என்று சொல்லி நாம் வேதம் முழுவதிலும் படிக்கின்றோம். சிலுவையின் அந்த மூல மொழி கிரக்ஸ் என்பது சிலுவைக்கு பொருளாகும். அந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது அந்த சிலுவை ஒரு சாதாரண சிலுவையாக இருக்கவில்லை, கரடு முரடாய் செய்யப்பட்ட ஒரு சிலுவை. சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட 150 கிலோ எடையுள்ள சிலுவையாக இருந்தது என்று. 18 உயரமும் 8 அகலம் உள்ள அந்த சிலுவையை ஆண்டவர் இயேசு சுமந்து கொண்டு 1.5 மணி நேரம் எருசலே வீதிகளிலே கிறிஸ்து நடந்து வருகின்றார். அவர் தேவகுமாரனாய் இருந்தார், ஆனால் இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து பிறந்தார். அவர் மனுஷனாய் வந்து பிறப்பார், அவர் மக்களின் பாவங்களை நீக்குவார், சாபங்களை நீக்குவார் என்று அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே பல தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்திருந்தார்கள். அதில் மிக முக்கியமாக ஏசாயா தீர்க்கதரிசியும் சங்கீதக்காரனும் அவருடைய பாடு மரணத்தை அழகாய் முன்கண்டு வேதத்திலே பதிவிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53 ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை நேரில் இருந்து பார்த்தது போல தீர்க்கனாகி ஏசாயா பதிவிட்டிருக்கிறார். ஆண்டவர் சாபங்களை சுமந்தார் என்று சொன்னேன். ஆண்டவர் எதை சுமந்தார், சிலுவையில் என்ன நடந்தது என்பதை சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு உங்களுக்காய் நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். என்னோடு கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53 வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த தீர்க்க தரிசன புத்தகம் நீங்கள் இதை வாசிப்பீர்கள் என்றால் நேரே நின்று இயேசுவின் பாடுகளை பார்த்தது போல தீர்க்கன் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் பூர்வ காலத்தில் தீர்க்க தரிசிகளுக்கு வரப்போகிற காரியங்களை வெளிப்படையாய் ஆண்டவர் அறிவித்தார். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சுய அறிவினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரிப்பார், ரத்தம் சிந்தி மரிப்பார் என்று சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது என்றால் ஆதியாகம புத்தகத்தில் இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின்பு ஆண்டவர் அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். ஆதியாகம புத்தகம் 3:15-16. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொண்டிருப்பான். பின்னாக வசனம் சொல்லுது, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். ஆண்டு முதலே சொல்லிட்டார், நான் முதலே சொன்னேன் இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று, நீ புசித்தாய், இது நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று. சரி, அதோடு கூட சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார். யார்? ஸ்திரீயின் வித்தானவர். ஸ்திரீயின் வித்தானவர் தலையை நசுக்குவார் என்றால் அங்கே ஒரு ரத்தம் சிந்துதல் என்ற ஒரு வார்த்தை மறைமுகமாய் உள்ளே இருக்கிறது. அது சர்ப்பத்தின் தலையை என்று நாம் சொன்னாலும் அவர் ரத்தம் சிந்தி மரிப்பார் என்பதை இங்கே மறைமுகமாய் நாம் பார்க்கின்றோம். தீர்க்கனாகிய ஏசாயா இதையெல்லாம் முன்கண்டு ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சுமந்த 5 காரியங்களை அழகாய் எழுதுகிறார். என்னோடு கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அதாவது ஆண்டவர் இயேசு அசட்டை பண்ணப்பட்டார் என்றால் வெட்கத்திற்கு உள்ளானார் என்பதுதான் அதன் பொருள். அன்றைக்கு ஏதேனிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின்பு தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தார்கள். இதை இவர்களுக்கு சொன்னது யார்? பொல்லாத பிசாஸ். அது ஷேம் என்ற ஒரு வார்த்தை தான் அங்கே மூல மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐயோ, அவர்கள் வெட்கப்பட்டார்கள் என்று. இன்றைக்கு உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பலவிதமான வெட்கத்திற்கு உள்ளாகி வாழுகின்றீர்கள், துக்கத்திற்கு உள்ளாகி வாழுகின்றீர்கள். ஐயோ, என் குடும்பம் அவமானத்தில் இருக்கிறது, என் குடும்பம் வெட்கத்தில் இருக்கிறது, என் குடும்பம் நிந்தையில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஷேம் என்ற ஒரு வார்த்தை, வெட்கம் என்ற ஒரு வார்த்தை, தலைநிமிர முடியாத ஒரு வாழ்க்கை, குனிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, உயரத்தில் ஏற முடியாத ஒரு வாழ்க்கை, இதுதான் வெட்கத்தின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எது நிமித்தம் வந்தது? ஏதேனில் செய்த பாவத்து நிமித்தம். இவர்கள் ராஜாத்திகளைப் போல, ராஜாக்களைப் போல ஆண்டு கொள்ள வேண்டியவர்கள் பிசாசுக்கு அடிமைகளானார்கள். அடிமையின் வாழ்வு வெட்கமா? அரசாளுகிற வாழ்வு வெட்கமா? சொல்லுங்கள். அடிமையின் வாழ்வுதான் வெட்கம். இஸ்ரவேலர் அவர்கள் ஆண்டவரை சேவித்த நாளிலே எருசலேமிலும் யூதேயா தேசத்திலும் மகிமையான அரசாளும் வாழ்வை வாழ்ந்தார்கள். ஆனால் என்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாய் போனார்களோ அவர்கள் ஒரு அடிமைத்தன வாழ்வுக்கு தள்ளப்பட்டார்கள். பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும் அவர்கள் அடிமைகளாய் கடந்து போன போது அங்கே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த தேசத்தில் கண்ணீரையும் கவலையும் அவர்கள் அடைந்ததை எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலாக எழுதியிருக்கிறார். ஐயோ, அழகாயிருந்த சியோன் குமாரத்திகள் இப்பொழுது அறுபடியில் இருக்கிற கரியைப் போல மாறிவிட்டார்கள். அழகாய் உடுத்தியிருந்த சியோன் குமாரத்திகள் இப்படி மாறிவிட்டார்கள். அடிமைத்தன வேலை செய்கிறார்கள். அடிமைகளாக பாபிலோனில் இருக்கும் பொழுது இஸ்ரவேலர் வெட்கத்தை அனுபவிப்பார்களாம். அந்த ஜனங்கள் அவர்களை பார்த்து சொல்லுவார்களாம், உங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லுகிறீர்களே, ஏன் உங்களை இப்படி சிறைக்கு அனுப்பினார் என்று கேட்பார்களாம். உங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சொன்னீர்களே, எங்கே ஒரு அற்புதத்தை செய்து காட்டுங்கள் பார்ப்போம் என்று சொல்லுவார்களாம். உங்கள் ஆண்டவரை சந்தோஷமாய் துதிப்போம், அது எங்களுக்கு இன்பம் என்று சொன்னீர்களே, எங்கே இந்த அந்நிய தேசத்திலே உங்கள் ஆண்டவரை பற்றி சில பாடல்களை பாடுங்கள் என்று சொல்வார்களாம். பெண் பிள்ளைகள் அவமதிக்கப்பட்டார்கள், பெண் பிள்ளைகள் அவமானத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள். ராஜகுமாரத்திகளைப் போல இருந்த பெண் பிள்ளைகள் வீட்டு வேலை செய்கிற வேலைக்காரிகளைப் போல நடத்தப்பட்டார்கள். ராஜகுமாரர்களைப் போல இருந்த வாலிபர்கள் அவமானமும் நிந்தையும் அடைந்து அறையிலே ஒரு சிறு துணியை கட்டிக்கொண்டு அடிமைகளைப் போல வேலை செய்தார்களாம். இப்படித்தான் இஸ்ரவேலர் அவமான வாழ்வுக்குள் தள்ளப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு யார்? அவர் ராஜாதி ராஜா. அவர் அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவனுடைய குமாரன். அந்த தேவகுமாரன் மனிதனாய் பிறந்ததே அவருக்கு ஒரு அவமானம். அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் இல்லை,
அந்த ஒரு அவமான சின்னமாகிய மனுஷ உரு எடுத்து அவர் பூமிக்கு வந்தாரே, அந்த அவமானத்தை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார். இது முதல் அவமானம். ஆனால் ரெண்டாவது, இங்கே வேதம் தீர்க்கதரிசி ஏசாயாவின் மூலமாக சொல்லுகிறார், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார் என்று. அவரை அநேகர் அசட்டை பண்ணினார்கள், அவர்களை தகாத வார்த்தை சொல்லி அவரை தூஷணமாய் பேசினார்கள் அவர் ஊழிய காலங்களிலேயே. ஆனால் ஆண்டவர் இயேசு பாடு அனுபவிக்கும் பொழுது எப்படி அசட்டை பண்ணப்பட்டார் என்று சில வசனங்களை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 26:67-68 வசனம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை நீங்கள் உண்மையாக ரியலைஸ் பண்ணணும்னா உங்கள் தகப்பனையோ உங்கள் தாயையோ யாராவது அடிமையை போல இழுத்து கொண்டு சென்று முகத்தில் துப்பி முகத்தில் காரி அவமானப்படுத்தி கேவலமாய் நடத்துகிறதை போல ஒரு காட்சியை கொஞ்சம் மனசில் நினச்சி பாருங்க. அப்போதான் இந்த அவமானம் என்னதென்று புரியும். மத்தேயு ஆக்கியோன் அழகாக எழுதியிருக்கிறார், அவரை முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். அவரை இயேசுவை அவமானப்படுத்தினதற்கு அழவே இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய கையை பின்னாக கட்டி ஒரு அடிமையை அழைத்து கொண்டு செல்வது போல அழைத்து சென்றார்கள். அழைத்து செல்லும் பொழுதே ரோம போர் செய்வர்கள் அவரை அடித்தார்களாம், கோலினால் அடித்தார்கள், கையினால் அடித்தார்களாம் இயேசுவை அழைத்து செல்லும் பொழுது. அதன் பிறகு அவர் விசாரிக்கப்பட்டார், அண்ணாவினிடத்தில் விசாரிக்கப்பட்டார், காய்பாவினிடத்தில் விசாரிக்கப்பட்டார், பிலாத்துவினிடத்தில் விசாரிக்கப்பட்டார். விசாரிக்கப்படும் பொழுது என்ன கேள்வி கேட்டார்கள் தெரியுமா? நீ கிறிஸ்துவா? அவர் என்ன சொன்னார்? நான் கிறிஸ்து என்றார். இவர்கள் கேட்ட கேள்வி, நீ கிறிஸ்துவா? நீ தேவனுடைய குமாரனா? அதன் பொருள் என்ன? நீ இப்படி ஒரு அடிமையை போல நிற்கிறாய், நீ குற்றவாளியாய் நிற்கிறாய், நீ கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாய், நீ போய் கிறிஸ்துவா? நீ தேவனுடைய குமாரனா? நீ ஒரு உன்னதமான தேவனுடைய மகனா? என்ன இது என்று பரிகாசம் செய்வது போல அண்ணா, காய்பா, பிலாத்து, அன்று சனகரிப் சங்கம், ரோம போர் செய்வர்கள் எல்லாரும் அவரை அவமானப்படுத்தினார்கள். அந்த அவமானம் எவ்வளவு ஒரு கொடிய அவமானம்! யாருக்காக அவமானப்பட்டார் தெரியுமா? உங்கள் அவமானங்களையும் உங்கள் நிந்தைகளையும் எடுத்து போடுவதற்குத்தான் கிறிஸ்து அன்றைக்கு அவமதிக்கப்பட்டார். மத்தேயு ஆக்கியோன் எழுதும் பொழுது 27 இன்னும் சில வசனங்களை அவர் எழுதியிருக்கிறார். நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 27:39 வசனம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். எப்படி இதெல்லாம் என் ஆண்டவர் சகித்தார், எப்படி இதை பொறுத்து கொண்டார்? சற்று முன்னதான் ஓசன்னா என்று பவனியிலே பாடின மக்கள் ஒருவரையும் அங்கே காணோம். அவரோடு கூட இருக்கிறவர்களெல்லாம் அவரை நிந்திக்கிறவர்களாய்த்தான் இருந்தார்கள். என்னுடைய சிநேகிதி ஒரு மகப்பேறு மருத்துவர், அவர்கள் ஒரு பெரிய மருத்துவமனையை வைத்திருக்கிறார்கள். ஏராளமான ஆயிரக்கணக்கான டெலிவரிஸ் அவர்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறார்கள். ஒருமுறை ஒரு இரவிலே ஒரு பெண் பிரசவிக்க வந்திருக்கிறாள். அவளுக்கு சுகப்பிரசவம் ஆகும் என்பதுதான் எல்லா அறிகுறிகளும் இருந்தது. ஒரு பெண் பிரசவத்திற்கு வரும்பொழுது அவளுக்கு என்ன ஆபத்து வரும் என்று மருத்துவருக்கு பல வேளைகளில் தெரியாது. சில ஆபத்துகள் திடீரென்று வரும், சில வேளைகளில் உதிரப்போக்கு நிற்காது போய் பிள்ளைகளை மறித்திருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் உண்டு, என்ன ஆபத்து வரும் என்று தெரியாது. இந்த பெண்ணுக்கு தொடர்ந்தேர்ச்சியாய் பரிசோதனை செய்து இவள் நார்மலாக டெலிவரி பண்ணுவா என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்த வேளையில் திடீரென்று அவளுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துவிட்டது. இம்மீடியட்டாய் அவளை தியேட்டருக்குள் எடுத்துக்கொண்டு போவதற்குள் தாய் மரித்து விட்டாள். இது நடந்தது பிரசவம் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே. இவர்கள் ஆண்டவரை நம்புகிற ஒரு பெண், அதே ஊரில் ஆயிரக்கணக்கான பிரசவத்தை வெற்றிகரமாய் நடத்திய ஒரு பெண், இந்த செய்தியை அந்த பெண்ணின் புருஷனுக்கு எப்படி போய் சொல்லுவது, குடும்பத்துக்கு எப்படி போய் சொல்லுவது? இவர்கள் மேல் அலாதி நம்பிக்கை வைத்திருந்த ஒரு குடும்பம்,
வேறு வழியே இல்லை, போய் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இவர்கள்தானே போய் சொல்ல வேண்டும். வெளியே போய் அந்த குடும்பத்தாரை ஏறிட்டு பார்க்கவே முடியாதபடி விஷயத்தை சொன்ன அடுத்த நிமிஷத்திலே அந்த பெண்ணின் கணவன் தூஷண வார்த்தைகளை சொல்லி இந்த மருத்துவரை திட்டினானா? அதை வந்து சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகள். குடும்பத்தெல்லாம் திட்டினார்களாம், குடும்பத்தாரெல்லாம் அவமானமாய் பேசினார்களாம். நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், உங்களை ஜெயிலில் போடுறேன்னு அத்தனை பேர் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. அங்கேயே அவமானம், அங்கேயே நிந்தை, அங்கேயே தூஷித்தார்கள். அடுத்த நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் எழுதி என் மனைவி கொன்று விட்டார்கள் என்று அந்த புருஷன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாராம். எவ்வளவு ஒரு அவமானமாக இருக்கும் பாருங்கள். இவர்கள் அறைக்குள் போய் அழுதார்களாம். ஆண்டவரே, இந்த பெண் இத்தனை மாதங்கள் பரிசோதிக்க வரும் பொழுது அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவளை கொஞ்ச நேரத்தில் நார்மல் டெலிவரி வார்டில் இருந்து அவளை தியேட்டருக்குள்ளே கொண்டு போகிற கொஞ்ச நேரத்தில் அவள் கொலாப்ஸ் ஆயிட்டாளே. ஆண்டவரே, இது என்னை அறியாமல் நடந்த காரியமல்லவா, இதற்கு நான் பொறுப்பா, என்னை இவ்வளவு அவமானமாய் பேசுகிறார்களே என்று சொல்லி கதறி அழுது, இயேசுவே நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், என் அவமானத்தை மாற்ற வேண்டும், நிந்தையை மாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விட்டார்களாம். எல்லாம் என்கொயரி நடக்குது. போலீஸ் அதிகாரி தனியாக அவர்களை கூப்பிட்டு போய் சொன்னார்களாம், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த ஊரில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் உங்களால் சுகப்பிரசவத்தில் பிறந்திருக்கிறாங்க, இந்த ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த பெண் எப்படியோ அவள் மறித்து விட்டாள், உங்கள் மேலே போட்டிருக்கிற ஒரு கேஸை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க, நாங்கள் அது சுமூகமாய் முடித்து தருகிறோம் என்று அவர்களுக்கு அதை முடித்து கொடுத்தார்களாம். என் சிநேகிதி என்னிடத்தில் சொல்லும்போது சொன்னார்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான டெலிவரியை பார்த்துருக்கிறேன், அப்போல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாய் சொல்லாத சில மக்கள் இப்படி ஒரு கஷ்டம் வந்தோடனே ஊரே கூடி எனக்கு விரோதமாய் எழும்பி நின்றது, என் ஆண்டவர் கூட இருந்து என் அவமானத்தை நீக்கி போட்டார் என்று சொன்னார்கள். ஹாலலூயா! அவமதிக்கப்படுவது என்பது என்ன என்பது அவமானத்தின் வழியாய் போகிறவர்களுக்கு தான் தெரியும். இந்த தேவகுமாரனை வழியில் போகிறவர்கள் எல்லாரும் பரிகசித்தார்கள். அது பஸ்கா பண்டிகையின் காலம், பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த நாட்களிலே எருசலேமிலே பஸ்காவை கொண்டாட வருவார்கள். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது ஏதோ ஒரு மறைமுக இடத்தில் இல்லை, எல்லாரும் பார்க்கக்கூடிய பொதுவான இடத்தில் அறையப்பட்டிருந்தபடினாலே பஸ்கா பண்டிகைக்கு வந்த எல்லாரும் எருசலேமை சுற்றி பார்க்க வரும்பொழுது இயேசு சிலுவையில் தொங்குகிறதை கண்டு எல்லாரும் பரிகசித்தார்கள். பிலாத்து கூட பரிகசித்தார், அங்கிருந்த ரோம போர்ச்சவர்கள் பரிகசித்தார்கள், வழிப்போக்கர்கள் பரிகசித்தார்கள், கூட சிலுவையில் தொங்கின கள்ளனும் பரிகசித்தான். ஏன் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் அவமானம் வரக்கூடாது என்பதற்காய் ஒருவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். ஹாலேலூயா! நம்முடைய நிந்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு இந்த கல்வாரி அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும். என் அவமானத்தை ஏற்றுக்கொண்டீரே. சாபத்திற்குள் இருக்கிறது ஒன்று, அவமானம். அந்த அவமானத்தை ஆண்டவர் சிலுவையில் மாற்றினார். ஒரு பாடலை தேவ நாம மகிமைக்காய் பாட விரும்புகிறேன். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறு, அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவது கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம்
கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். ஹல்லேலூயா. இந்த கல்வாரி சிநேகம், நமக்காக அவமானத்தை சுமந்த அந்த கிறிஸ்துவின் அன்பு இந்த மாலை வேளையிலே உங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். ரெண்டாவதாக, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே எதை சுமந்தார் என்று வசனம் 4 ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமை பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தாராம். இயேசு உங்கள் அவமானத்தை மாத்திரமல்ல, உங்கள் பாடுகளையும் சிலுவையில் சுமந்தார். நீங்கள் கேட்கலாம், எதற்கு எனக்கு இந்த பாடு, எதற்கு எனக்கு இந்த கஷ்டம், என் வாழ்நாளெல்லாம் கண்ணீரில் வாழ்கின்றேனே, எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த பாடுகள் எங்கே துவங்கியது தெரியுமா? அன்றைக்கு சொன்னாரே, உன் வேர்வை நிலத்தில் சிந்தும்படி நீ உழைப்பாய் என்று, அங்கு துவங்கிவிட்டது. நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய் என்று சொன்னாரே, அங்கேயே துவங்கிவிட்டது. ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் பாடுகளை பட்டு நன்மைகளையே காணாமல் பூமியை விட்டு போயிருக்கலாம். ஆனால் இயேசுவை நம்புகிற நீங்கள் அந்த சாபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆண்டவர் இயேசு எப்படி பாடுபட்டார் என்று சங்கீதக்காரன் பல இடத்திலே சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமாக 22 சங்கீதத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இவைகளை எல்லாம் நாம் அறிந்தால்தான் இயேசு எவ்வளவு பாடுபட்டார் என்று நமக்கு தெரியும். 22:1 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கைவிடப்படுதல் என்பது ஒரு பெரிய துக்கம், ஒரு பெரிய மனவேதனை. அந்த வசனத்தின் பின்பகுதி, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர். என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை. இந்த சங்கீதம் ஒருவேளை தாவீதின் சங்கீதமாயிருக்கலாம், ஆனால் மேசியாவாகிய இயேசுவை குறித்த சங்கீதம். எப்பொழுது கூப்பிட்டார்? கெத்செமனேயில் கூப்பிட்டார், அவர் ஜபத்திற்கு பதில் வரவில்லை. சிலுவையிலே கூப்பிட்டார், அவர் ஜபத்திற்கு பதில் வரவே இல்லை. என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்வது எவ்வளவு அவமானம். எத்தனையோ வருத்தப்படுகிற மக்களின் வருத்தங்களை மாற்றினவர், துயரத்தில் இருக்கிறவருடைய துயரங்களை மாற்றினவர், தேவனை நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர், அற்புத அடையாளங்களை தன் ஜனத்திற்காய் செய்தவர், இப்பொழுது நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னவர், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று சொன்னவர், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற உன்னதமான மேன்மையான ஒரு நிலத்தில் இருந்த தேவகுமாரன் இப்பொழுது சொல்லுகிறார், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளுக்கு நீர் ஏன் செவி கொடாமல் இருக்கிறீர். இது எத்தனை வேதனை, இது எவ்வளவு துன்பம். சங்கீதக்காரன் முன்னாக இருந்த இவைகளை பார்த்து எழுதியிருக்கிறார். பின்னாக 6 நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஏன் அப்படி சொன்னார்? அவர் மனுஷ சாயல் எடுத்தாரே, ஆகவேதான் சொன்னார், நானோ ஒரு புழு, நான் தேவகுமாரனா இருந்தாலும் நான் மனுஷ சாயல் எடுத்ததினால் ஒரு புழுவுக்கு சமமா எண்ணப்படுகிறேன் ஐயா. மனுஷர்கள் என்னை நிந்திக்கிறார்கள், மனுஷர்கள் என்னை அவமதிக்கிறார்கள். பின்னாக சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. வசனம் 12, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். யார்? இயேசுவை சுற்றியிருந்த ரோம போர்ச்சியவர்கள். பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்பது ரோம போர்ச்சியவர்களை குறிக்கிறது. அவர்கள் சுற்றிலும் இருந்து இயேசுவை பரிகசித்தார்கள், அவமதித்தார்கள், கன்னத்தில் அடித்தார்கள், உன்னை அடித்தவன் யார் என்று சொல்லும் என்றார்கள், கண்களை கட்டினார்கள், சிரசிலே முள்முடிய வைத்தார்கள். அவ்வளவு அசுத்தமான வார்த்தைகளை பேசி இயேசுவை பரிகசித்தார்கள். பாடு. வசனம் பின்னாக சொல்கிறது, தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் எழுகு போலாகி என் குடல்களின் அருவே உருகிற்று, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீரையா, நம்பிக்கை இல்லாத இடத்திற்கு என்னை தள்ளுகிறீரையா. ஏன் தெரியுமா? இந்த பாடுகள் உங்களுக்காக. நீங்கள் மரணத்தூளில் போய்விடாதபடி, நீங்கள் பாடுகளில் அழிந்து விடாதபடி, உங்களுக்காக ஒரு ஆண்டவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவருடைய பாடுகள்
கண்கள் விளங்கும். வசனம் சொல்கிறது 17வது வசனம், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஏன் சிலுவையிலே தொங்குகிற ஒரு மனிதனுடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கும், அவனுடைய இரு கரங்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கும். அவர் மூச்சு எடுக்கும் பொழுது அவருடைய காயங்கள் அவரை மூச்சு எடுக்க விடாததினால் ரெண்டு கால்களையும் கால்களுக்கு கீழாக இருக்கிற பலகையில் அழுத்தி மூச்சு எடுக்க வேண்டும். அப்படி மூச்சு எடுக்கும் போது விலா எலும்புகள் எல்லாம் வெளியே தெரியுமா? இயேசு சாதாரண பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுக்காய் எனக்காய் கொடுமையான பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பின்னாக வசனம் சொல்கிறது, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார். ஜஸ்ட் இமேஜின், ஒருவர் உயிருக்காக தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு உடையின் மேல் சீட்டு போடுகிறாள் என்றால் அதை காணும் பொழுது எத்தனை ஒரு கொடுமையாயிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சிந்தையை சற்று விரிவாக்க விரும்புகிறேன். நீங்கள் இங்கே ஒருவேளை இந்த தூத்துக்குடி பட்டணத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ்நாட்டை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவிலே 130 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடு. இந்த 130 கோடி மக்களின் பாடுகளையும் ஒருவர் மேல் சுமத்தினார், அவரால் அதை தாங்க முடியுமா? உங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தில் வியாதி நிமித்தம் கஷ்டப்படுகிறீர்கள், ஒரு தலைவலி வந்தால் தாங்க முடியவில்லை. 130 கோடி மட்டுமல்ல, முழு உலகத்தில் இருக்கிற 720 கோடி மக்களுடைய தலைவலி, வயிற்று வலி, உடம்பு வலி, உடலில் இருக்கிற ஒவ்வொரு வலி, வேதனை, பாடுகள் அத்தனையும் எடுத்து பிதா இயேசுவின் மேல் சுமத்தினாராம். இதுதான் சிலுவை பாடு, சிலுவை மரணத்தை மற்ற மரணத்தை விட வித்தியாசப்படுத்துகிறது. கூட 2 பேர் கள்ளர்கள் தொங்கினார்கள், அவர்களும் இயேசுவை போலதான் சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள். அவர்களை விட இவர் எப்படி பாடுகள் சுமந்தார் என்றால், பிதா எல்லாருடைய பாடுகளின் வேதனைகளை இயேசுவின் மேல் சுமத்தினாராம். அது எவ்வளவு கொடுமை! அவர் ஒருவரால் தான் அதை தாங்க முடியும், அவர் ஒருவர் தான் அதற்கு பரிகாரம் செய்ய முடியும் என்று அறிந்துதான் அத்தனை பேருடைய பாடுகளை அவர் மேல் சுமத்தினார். உலகம் முழுவதும் மக்கள் கடனினால் வேதனைப்படுகிறார்களே, அத்தனை வேதனையும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. வியாதியினால் உண்டாகிற வேதனை இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. மன கிளேசத்தினால் உண்டாகிற வேதனை இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. ஒரு சகோதரனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அந்த சகோதரன் சொன்னார், குடும்பத்தில் பிரச்சனை அம்மா, என்னால் தாங்கவே முடியவில்லை, என் குடும்பம் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டது, நான் 200க்கு அதிகமான மாத்திரைகளை சாப்பிட்டு மறித்து விட வேண்டும் என்று தீர்மானித்து மாத்திரைகளை விழுங்கிவிட்டேன். கடைசியில் என்னுடைய நண்பனுக்கு தொலைபேசியில் பேசி, நான் ஒருவேளை மறித்து விட்டேன் என்றால் என் வீட்டில் வந்து என் சரீரத்தை எடுத்து அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் மயங்குகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். என் நண்பன் உடனடியாக ஓடி வந்து கதவை திறந்த பொழுது நான் அவன் மேல் மயங்கி விழுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். என்னை கொண்டு மருத்துவமனையில் சேர்த்தார்கள், ஸ்டமக் வாஷ் பண்ணினார்கள். ஐயோ, நம்பிக்கை இழந்து ஏன் என்னை காப்பாற்றினீர்கள் என்று துக்கப்பட்ட வேளையில் ஒருவர் சொன்னார், இவர்களோடு கூட பேசுங்கள், இந்த சகோதரியோடு, உங்களுக்காக அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். இந்த சகோதரன் என்னோடு தொலைபேசியில் பேசும்பொழுது என் இருதயமெல்லாம் உடைந்து போய்விட்டது. ஒரு மனிதனை விரக்திக்குள் தள்ளி, கஷ்டங்களுக்குள் தள்ளி அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போவது எது தெரியுமா? பிசாஸ். அந்த மனிதன் பாடுகளை தாங்க பலன் இல்லை. ஒரு குடும்பத்தில் வந்த பாடுகளை தாங்குவதற்கே அவருக்கு பலன் இல்லை என்றால், என் இரட்சகர் இயேசு உலகத்தில் உள்ள இதுவரைக்கும் வாழ்ந்த, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனிமேல் வாழப்போகிற அத்தனை குடும்பத்தில் உள்ள பாடுகளையும் ஏற்றுக்கொண்டாரே. அதனால் தான் இயேசுவின் மரணம் விசேஷமானது. ஹாலலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவமானங்களை மட்டுமல்ல, பாடுகளையும் இயேசு சுமந்தார். 3வதாக இதே வேத பகுதி ஆண்டவர் இயேசு எதை சுமந்தார் என்று சொல்லுகிறது. என்னோடு கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53வது அதிகாரத்தின் 5வது வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹாலேலூயா. 3வது இயேசு எதை சுமந்தார் தெரியுமா? நம்மேல் வரவேண்டிய தண்டனை இருக்கிறதே, என்ன தண்டனை? ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததினால் உண்டான தண்டனை, நம்முடைய முற்பிதாக்களெல்லாம் பாவம் செய்ததினால் உண்டான தண்டனை, நீங்கள் செய்தீர்களே பாவங்கள், ஆண்டவரை அறியாததற்கு முன்பதாக உங்கள் இளவயதின் பாவங்கள், உங்களுடைய நடுத்தர வயதிலே நீங்கள் செய்த பாவங்கள், உங்கள் தகப்பன் செய்த பாவம், உங்களுடைய தகப்பனாருடைய தகப்பனார் செய்த பாவம், எல்லா பாவத்தின் தண்டனையையும் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டாராம். பழையற்பாட்டிலே ஆடுகளை பலியிட ஆலயத்திற்கு வருவார்கள். அப்பொழுது போக்காடு என்று ஒரு ஆடு உண்டு,
ஒரு ஆட்டின் மேல் கைகளை வைத்து அந்த ஆட்டை பலி செலுத்துவார்கள். இன்னொரு ஆட்டின் மேல் ஆசாரியன் கைகளை வைத்து எல்லாருடைய பாவத்தையும் இந்த ஆட்டின் மேல் சுமத்துகிறேன் என்று சொல்லி அந்த ஆட்டை வனாந்திரத்துக்கு அனுப்புவார்களாம். அந்த ஆட்டிற்கு பெயர் போக்காடு என்பது. நம்முடைய ஆண்டவர் நமக்காக அன்றைக்கு ஆசாரியன் எப்படி அந்த ஆட்டின் தலையின் மேல் கையை வைத்து எல்லா பாவங்களையும் இவன் மேல் சுமத்துகிறேன் என்று சொன்னாரோ, அதே போல இயேசு நம்முடைய எல்லாருடைய தண்டனைகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் செஞ்ச தப்புக்கு உங்களில் ஒரு சில இன்னைக்கு ஜெயிலில் இருந்திருக்கணும். நான் யோசிப்பேன், ஆண்டவரே நான் செஞ்ச தப்புக்கு ஊரில் பரதேசி மாதிரி நான் அலைஞ்சிருக்கணும் ஆண்டவரே, ஆனால் என்னை ரட்சித்து என்னை மன்னித்து என்னை ஏற்று மகளாக ஏற்றுக்கொண்டு கிருபை கொடுத்து இரக்கம் கொடுத்து என்னை வாழ வச்சிங்களப்பா, இந்த ஒரு அன்புக்காக இந்த உலகத்தில் உம்முடைய ஊழியத்தை செய்வேன் என்று என்னுடைய மருத்துவ படிப்பை உதறிவிட்டு இயேசுவை பின்பற்றி இயேசுடைய ஊழியத்தை செய்வதற்கு வந்தேன். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் மேல் இருக்கிற தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். என்ன என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை தண்டிக்கிறார், நான் என்ன பாவம் செஞ்சேன், எதுக்கு என் குடும்பத்துக்கு இந்த தண்டனைன்னு கதறுறீங்களா? இன்னைக்கு ஒரு விசுவாசத்துக்குள் வாருங்கள். இயேசு என் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். இயேசு என்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:45-46 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. தண்டனை என்பது ஒரு குற்றவாளியின் வாழ்க்கையிலே அதான் முடிவு, கைவிடப்படுகிறதின் முடிவு தான். ஆனால் என் ஆண்டவர் இயேசு நீங்கள் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த மாலை வேளையில் இந்த இடத்தில் நீங்கள் போகும் பொழுது ஒரு சந்தோஷத்தோடு கடந்து செல்ல வேண்டும். என் வாழ்வில் இருந்த எல்லா தண்டனை எல்லா சாபங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு அவர் கைவிடப்பட்டார், நான் கைவிடப்படாது இருக்கும்படி. இன்றைக்கு வாழ்க்கையில் கைவிடப்பட்டதை போல உணர்கிறீர்களா? சிலரை தகப்பன் தாய் கைவிட்டு விட்டார்கள், சிலரை பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள், சிலரை உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஒருவர் உங்களை கைவிடவே மாட்டார், அவர் ஆண்டவர் இயேசு. ஹாலலூயா! அந்த ஆண்டவரை கரம் பற்றி கொண்டீர்களே, உங்களை அவர் கடைசி வரைக்கும் நடத்துவார். மனிதன் செய்யாத உதவியை இந்த ஆண்டவர் செய்வார். மனிதன் திறக்காத வாசலை இந்த ஆண்டவர் திறப்பார். மனிதன் திறக்காத வழிகளை இந்த ஆண்டவர் திறப்பார். ஒரு குடும்பத்திலே 5 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளிலே ஒரு மகன் துன்மார்க்க மகனாய் வாழ்ந்ததினாலே அந்த மகனை தகப்பன் புறக்கணித்து தள்ளினார். அந்த மகன் தேசாந்திரியாய் அலைந்து அவன் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் அவன் செய்த தவறுகளின் நிமித்தம் பாவத்தின் நிமித்தம் சாபத்தை அனுபவித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இதை போல ஒரு கூடுகையிலே கடைசியில் போய் அவன் உட்கார்ந்த பொழுது அங்கு இயேசுவின் அன்பை குறித்து பிரசங்கம் பிரசங்கிக்கப்பட்டது. அவன் கேட்டான், ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கையும் நீர் மாற்றுவீர் என்றால் பாவியும் ஏழையும் ஆகிய என்னுடைய வாழ்வை மாற்றும். நான் இப்படி தேசாந்திரியாய் அலைகிறேன், என் தகப்பன் என்னை கைவிட்டார், தாய் வீட்டை விட்டு துரத்தி விட்டார், உடன் பிறந்தவர்கள் என்னை சேர்த்துக் கொள்வதில்லை, நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா என்று கேட்டான். அவன் கேட்கிற நேரத்திலேயே பிரசங்க மேடையிலிருந்து வார்த்தை வருகிறது, மனிதர்கள் உன்னை தள்ளினாலும் இயேசு உன்னை தள்ள மாட்டார், மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் இந்த இயேசு உன்னை அணைத்துக் கொள்வார் என்று சொல்லி வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் வந்தவுடன் அவன் அழுது கதறி ஆல்டர் கால் கொடுக்கும் பொழுது முன்னாக வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் கையில் இருந்தது சில பணந்தான். அவன் அன்றைக்கு அந்த ஆல்டர் காலில் வந்து முன்னாடி விழுந்து அழுது விட்டு எழும்பும் போது சொன்னான், இயேசுவே என் கையில் இருக்கிற சொற்ப பணத்தை நீர் ஆசீர்வதியும், நான் போகிறேன், ஏதாவது ஒரு தொழிலை துவங்குகிறேன், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி போனான். ஒரு சிறிய தொழிலை துவங்கியிருக்கிறான், கொஞ்சம் பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்கிற தொழில். இன்றைக்கு அவருடைய தொழில் மல்டி நேஷ்னல் லெவலில் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா! எல்லா தேசங்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் அவரை உயர்த்தியிருக்கிறார். இது எது நிமித்தம் வந்தது தெரியுமா? அந்த இயேசு என் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் என்னை கைவிட்டாலும் இந்த இயேசு என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான் அவரை வாழ்வில் உயர்த்தி அந்த சாட்சியை கேட்ட பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இப்படி கூட நிற்கிறியே செய்வீர் ஆண்டவரே என்று. உங்களுக்கு இந்த மாலை வேளையிலே உங்களை கைவிடாத ஒரு இயேசு உங்களுக்காய் தண்டனையை ஏற்றுக்கொண்டார், உங்களை வாழ வைப்பார். அடுத்ததாக இந்த ஆண்டவர் எதை ஏற்றுக்கொண்டார் என்றால் நாம் எல்லாரும் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டாராம். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 21 அதிகாரத்திலே அருமையாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மோசே வனாந்திரத்திலே ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார். அங்கே மக்கள் செய்த ஒரு பாவத்து நிமித்தம் வனாந்திரத்திலே அவர்களை சர்ப்பம் கடித்து விட்டது. எண்ணாகமம் 21:5-6 வசனங்கள்.
ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணியது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். ஒரு ஊழியனுக்கு விரோதமாய் தைரியமாய் பேசினார்கள், தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். தேவ ஜனங்களே, வாழ்க்கையிலே நீங்கள் நான் பெரிய பாவம்லாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் கொலையாக செய்தேன், நான் கொள்ளையாக அடித்தேன், நான் போய் என்ன வீட்டில் திருடிட்டு வந்தேன்னா எதுவும் செய்யலை. ஆனால் அவிசுவாசமாய் பேசுகிறோம் பாருங்க. ஆண்டவருக்கு விரோதமாய் என்ன, அந்த ஆண்டவர் நான் இவ்வளோ சேவிக்கிறேன், அவர் என் குடும்பத்தை நினைக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க, அதுவே பாவம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசின பொழுது ஆண்டவர் சர்ப்பங்களை அனுப்புகிறார், எல்லாரையும் அது கடித்து விடுகிறது. வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இன்னைக்கு ஜனங்கள் பாவம் செஞ்சதுனால எதனால் கடிக்கப்பட்டார்களாம்? சர்ப்பத்தினால். தேவ ஜனங்களே, அவிசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். சத்துரு உள்ளே வருகிறார். நான் சொன்னேன், சாபத்திற்கு பல காரணங்கள் உண்டு என்று. அதில் ஒன்று, வார்த்தையில் கவனம் இல்லாமல் அவிசுவாசமாய் பேசுகிற வார்த்தைகள் சாபத்தை கொண்டு வரும். ஒரு பெண் தன் கணவன் மேல் இருந்த வெறுப்பினால் எப்பொழுதும் அவனை திட்டுவாராம். நீ இருக்கிறத விட போயிரு, நீ இருக்கிறத விட செத்துரு என்று வாயத்திறந்து அந்த பெண் சொல்லுவாளாம். ஒரு நாள் அலுவலகத்திற்கு போனார், திரும்பி வரவில்லை. தொலைபேசி வந்தது, உங்கள் கணவருக்கு திடீரென்று மாரடைப்பு வந்து மரித்து விட்டார் என்று சொல்லி. இந்த பெண் சொல்வாளாம், நீ வெளியே செத்து செத்த சரீரமாய் தான் என் வீட்டுக்கு வருவாய், அப்படித்தான் வரணும்னு நான் விரும்புகிறேன்னு துணிகரமாய் பேசுவாளாம். இப்படி எந்த பெண்ணாவது பேசுவாங்களா? ஒருவேளை ஸ்திரீகள் கூட சற்று கடின இருதயம் உள்ளவர்கள் தான். அந்த சரீரத்தை வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இவள் அறிக்கை செய்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ, நீ செத்து தான் இந்த வீட்டுக்கு உன்னை தூக்கிட்டு வருவாங்க, நான் சொன்னனே, நீ செத்து வந்தால் நான் நல்லா இருப்பேன்னு சொன்னனே, என் வார்த்தை நிறைவேறிடுச்சேன்னு கதறி 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 அழுத காட்சி எல்லாருடைய உள்ளத்தை உடைத்தது. இதை நான் கேட்டு மிகவும் உள்ளம் உடைந்து போனேன். என் ஆண்டவரே, வாயிலிருந்து பேசுகிற தேவையற்ற வார்த்தைகள் எத்தனை பெரிய பாவம் என்பதை அன்றைக்கு மிக அதிகமாய் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் வாயிலே அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும் பொழுது குடும்பத்தில் தாறுமாறாக சில வேளைகளில் ஆத்திரத்தின் மிகுதினால் மனைவியை தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லி திட்டுவிடுகிறீர்கள். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள். என் வாயின் வார்த்தைகளில் நான் கவனமாயிருப்பேன். வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாயின் வார்த்தைகளினால் பாவத்திற்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள், பாவ வழியிலே போய்விடாதிருங்கள், இந்த சர்ப்பம் உள்ளே வந்துவிடும். இங்கே வசனம் சொல்லுகிறது, கடிக்கப்பட்டவர்கள் தூக்கி நிறுத்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது பிழைப்பார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு இது அடையாளமாக இருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி இயேசு நமக்காய் சாபமானார். எதனால் தெரியுமா? நம்முடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு, நீ எதுவும் செய்ய வேண்டாம், என்னை நோக்கி பார், நான் உனக்கு விடுதலை தருகிறேன் என்று ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:51, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாய் கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஆண்டவர் இயேசு மரித்த பொழுது தேவாலயத்திலே ஒரு அற்புதம் நடக்கிறது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிகிறதாம். இது எதை குறிக்கிறது? இனிமேல் எந்த பாவியும் என்னிடத்தில் வரலாம், யாரும் என்னிடத்தில் வந்து சேரலாம், யாரும் வர முடியாது என்று சொல்லி மூடப்பட்டு கிடந்த அந்த தேவ சமூகத்திற்குள் எவரும் பிரவேசிக்கலாம். ஆகவேதான் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று அங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு மரித்ததினால் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? குற்ற உணர்வு இன்றி நீங்க தேவ சமூகத்தில் சேர முடியும், குற்ற உணர்வு இன்றி கர்த்தரிடத்தில் வர முடியும். இன்னைக்கு அநேகருக்கு இருதயத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை, என்றைக்கோ ஒரு நாள் இளவயதில் செய்த ஒரு தவறு, என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் வழுக்கி விழுந்த ஒரு பாவம், இளவயதில்
வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்தும் அறியாததும் செய்த சில தவறுகள் உங்கள் இருதயத்தில் வாழ்க்கையெல்லாம் குற்ற உணர்வை கொண்டு வருகிறது. உங்கள் மகளுக்கு குழந்தை இல்லை என்றால் உடனே நினைக்கிறீர்கள், ஐயோ நான் அன்றைக்கு அந்த தவறை செய்தேனே அதனால் தான் என் மகளுக்கு குழந்தை இல்லையோ, நான் இளவயதில் அந்த தவறை செய்தேனே அதனால் தான் என் மகன் வாழாமல் இருக்கிறானோ என்று என்றைக்கோ நடந்த காரியத்தை இன்றைக்கு நடக்கிற நிகழ்வோடு பிசாசு சம்பந்தப்படுத்தி அநேகருடைய இருதயத்தில் குற்ற உணர்வு, அநேகருடைய இருதயத்தில் குற்ற மனசாட்சி. என் அன்பு தேவனுடைய ஜனங்களே, இயேசு மரித்தாரே, மரிக்கும் பொழுது என்ன செய்தார் தெரியுமா? தேவாலய திரைச்சேலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாய் கிழித்து, என் பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், பிதாவண்ணை நீங்கள் நெருங்கு சேர முடியும். சீஷரிடத்தில் சொன்னார், உயிர்த்தெழுந்த பின்பு என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் நான் போகிறேன் என்று போய் சொல்லுங்கள் என்று. இந்த உரிமையை கொடுத்தது எது தெரியுமா? இயேசுவின் மரணம். இந்த உரிமை எப்படி வந்தது தெரியுமா? எல்லா ஜனங்களின் பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். வாலிப மகளே, இன்றைக்கு உன்னை பார்த்து நேரடியாய் பேசுகிறேன், உன் வாழ்வில் இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நீ அறிந்தும் அறியாமலும் பெற்றோருக்கு தெரிந்தும் சரியாலும் செய்கிற சில பாவங்கள் உன்னை தேவனை விட்டு மறைக்கிறது, தேவனை விட்டு தூரமாக்குகிறது. வா இன்றைக்கு இயேசுவினிடத்தில் வந்து, வாலிப மகனே இயேசுவினிடத்தில் வா. ஆண்டவரே, நான் மறைமுகமாய் செய்த எல்லாவற்றையும் உமக்கு நான் அறிக்கையிடுகிறேன், உம்முடைய சன்னிதானத்தில் கிட்டி சேர எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். இந்த இயேசு பாவங்களை சுமந்தார். கடைசியாக ஆண்டவர் இயேசு உங்களுக்காய் எனக்காய் மரணத்தை ஏற்றுக்கொண்டார், மரணத்தை சுமந்தார். யாத்திராகமம் 12 அதிகாரத்திலே மக்கள் எல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்களை விடுதலை செய்வதற்கு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கும்படி சொன்னார். பழுதற்ற ஒரு வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள், அதை அடித்து அதன் இரத்தத்தை வீடின் வாசல்களின் நிலைக்கால்களில் பூசுங்கள், அப்பொழுது சங்கார தூதன் உங்கள் வீட்டண்டை வரமாட்டான் என்று. நான் எப்பொழுதுமே யோசிப்பேன், என்ன ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே என்ன வல்லமை இருக்கிறது என்றால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் ஒரு வல்லமையும் இல்லை, அதை பூசுங்கள் என்று சொன்னாரே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமே அதில் தான் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ஒன்று விசேஷமானதில்ல, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கிறாங்க, அது என்ன விடுதலையை தரப்போகிறது என்றால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, சிம்பாலிக்கலாக ஆண்டவர் சொன்னார், வரும் நாட்களில் என் குமாரன் இப்படி ரத்தம் சிந்தி மறிப்பார், அந்த ரத்தத்தினால் தான் உங்களுக்கு விடுதலை என்பதற்கு அடையாளமாகத்தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூச சொன்னார். அந்த ரத்தம் பூசப்பட்ட ஒரு வீட்டில் கூட சங்காரத்துடன் வரவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு இந்த பூமியிலே மனிதனாய் பிறக்கிற எல்லாரும் பிறந்து வாழ்ந்து ஒரு நாள் மரணம் அடைய வேண்டும், அப்படிதானே? மரணத்துக்கு பிறகு எங்கே போவோம்? பல மார்க்கங்களை கேட்டால் 7 பிறவிகள் என்பார்கள். ஒருவரிடத்தில் ஒரு நாள் கேட்டேன், மரணத்திற்கு பிறகு என்ன வாழ்வு என்றால், அவர் சொல்கிறார், அவர் ஒரு தீவிர நம்பிக்கையுடைய ஒரு பக்தர், அவர் சொன்னார், மரணத்துக்கு பிறகு என்னது அது என்னென்ன தெரியல, அதனால் இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக சாப்பிடுவோம், புசிப்போம், குடிப்போம், உடுத்துவோம், வாழுவோம், செத்த பிறகு நடக்கிறத பற்றி எதுக்குமா இப்போ கவலை, என்னை பற்றி கவலைப்படுங்கம்மான்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு உலகத்தில் அநேகர் வாட் இஸ் தேர் ஆஃப்டர் டெத் என்பதை நினைக்கிறதே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே நீங்கள் ஒவ்வொருவரும் தெர் இஸ் அ லைஃப் ஆஃப்டர் டெத் என்பதை உணரணும். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. ஒரு புவி வாழ்வு நிரந்தரம் இல்லாத 70-80 வருஷ வாழ்வுக்கு எவ்வளோ உழைக்கிறோம் இல்லை, எவ்வளோ பிஸ்னஸ்க்காக உழைக்கிறோம், படிப்புக்காக உழைக்கிறோம், பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம், ஆனால் யுகாயுகமாய் வாழ வேண்டிய ஒரு வாழ்வு இருக்கிறது, அது மரணத்திற்கு பிறகு தான் இருக்குது. நிஜ வாழ்க்கையே அதுதான். உங்கள் ஊரில் நான் இன்றைக்கி ஊழியர் செய்ய வந்திருக்கிறேன், நாளைக்கு நைட்டு மீட்டிங் முடிஞ்சோன்னா நாளை கழிச்சு காலையில் நான் என் வீட்டுக்கு கிளம்பி சொல்லுவேன், பிகாஸ் திஸ் இஸ் டெம்பரவரி, நான் இங்கே வருகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வந்திருக்கிறேன். இதே போல தான் பூமியில் பிறந்திருக்கிறீர்களே, ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த பூமியில் வாழும்போது தேவன் உங்களை அனுமதித்திருக்கிறார், உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். ஃபார் வாட், எதுக்காக வாழணும்? இந்த இரட்சகருக்காய் வாழணும். எதற்காக? இவர் தருகிற இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக? இவருடைய வார்த்தையை அறிய வேண்டும். எதற்காக? அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். எதற்காக? அநேகரை நரக அக்கினிலிருந்து இழுக்க வேண்டும். எதற்காக? கண்களை மூடும் பொழுது பரலோகத்திற்கு செல்வதற்காக. ஹல்லேலூயா. நான் எல்லா இடத்திலும் சாட்சியாய் சொல்வேன், என் தகப்பனும் தாயும் மரிக்கும் பொழுது விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு மரித்தார்கள். என் தகப்பன் மரிக்கும் பொழுது சொன்னார், அழகான ஒரு தேசத்தை பார்க்கிறேன், பிரகாசமாக இருக்கிறது, நான் அங்கே போகிறேன் என்று சொன்னார்கள். என் தாய் மரிக்கும் பொழுது சொன்னார்கள், மிக வெள்ளிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய வீட்டை பார்க்கிறேன், மாளிகையை, தேவ தூதர்கள் பாடுகிற சத்தம் கேட்கிறது, நான் போகிறேன், என் மக்களே தேவனுக்காய் வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்றார்கள். வேதம் சொல்கிறது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்று. நம்முடைய முற்பிதாக்கள் சொன்னார்கள் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்று. என் பெற்றோர் சொல்லிக் கொடுத்தார்கள், தெர் இஸ் அ லைஃப் ஆஃப்டர் டெத், நீ போய் எல்லா ஜனங்களுக்கும் இந்த வாழ்க்கையை குறித்து பேசு என்று சொல்லிதான் என்னை ஊழியத்திற்கு ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். ஆகவேதான் உங்கள் முன்னாக நிற்கிறேன். அன்புக்குரியவர்களே, மரணம் என்பது நமக்கு தோல்வி அல்ல,
இந்த புவி வாழ்வின் முடிவு நித்திய வாழ்வின் துவக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? செத்தால் பரலோகம் போவேன், மரித்தால் பரலோகம் போவேன் என்ற நிச்சயம் இருக்கிறதா? இல்லை என்றால் சிலுவையை நோக்கி பாருங்கள். நம்முடைய வாழ்வில் நாம் பெற வேண்டிய தண்டனையை, மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் தொங்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்றபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீட்டுக் கொண்டார். இந்த உலகத்தில் நீங்கள் தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியமில்லை. பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. நீங்கள் வியாதியில் வாழ அவசியமில்லை. இந்த உலகத்தில் மன சஞ்சலத்தில் வாழ அவசியமில்லை. சாபத்தில் வாழ அவசியமில்லை. தண்டனையை பெற்று இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவசியமில்லை. ஒரு ஆண்டவர் நமக்காய் சாபமாகினார். ஒரு ஆண்டவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். சாபத்தை நீக்கினார். ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? ஹாலேலூயா. இந்த மாலை வேளையிலே சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி தேவகுமாரனாகிய அவர் நமக்காய் சாபமாகிவிட்டார். உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். உங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். உங்கள் குடும்பத்தில் செலுத்தப்பட்ட நியாய தீர்ப்புகளை ஏற்றுக்கொண்டார். சாபங்களை ஏற்றுக்கொண்டார். பாவங்களை ஏற்றுக்கொண்டார். மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இவைகளெல்லாம் சாபமாய் நம்மேல் செலுத்தப்பட்டது. போக்காடு போல ஆண்டவராகிய தேவன் அவர் மேல் இவைகள் எல்லாவற்றையும் சுமத்திவிட்டு நம்மை விடுதலை செய்திருக்கிறாரே. ஒரு ஆட்டுக்குட்டி தன் இரத்தத்தை கொடுத்ததினால் அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த மாலை வேளையில் தேவாட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து நமக்காய் இரத்தம் சிந்தினபடியால் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பங்களிலே ஏதாவது சாபங்கள் இருக்கிறதா? உங்கள் குடும்பங்களிலே துக்கங்கள் இருக்கிறதா? வேதனைகள் இருக்கிறதா? இந்த கல்வாரியில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். எல்லாரும் அவரண்டை நெருங்கி சேருங்கள். குற்ற உணர்வோடு வாழுகிறீர்களா? திரைச்சீலை உங்களுக்காய் கிழிந்திருக்கிறது மகனே. திரைச்சீலை உனக்காய் கிழிக்கப்பட்டது மகளே. நீ தைரியமாய் பிதாவண்டை வந்து சேர முடியும். உங்கள் பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரண்டை நெருங்கி வாருங்கள். சாபங்களை ஏற்றவரே, பாவங்களை ஏற்றவரே, தண்டனைகளை ஏற்றவரே, வியாதியை ஏற்றவரே, ஆண்டவரே எல்லா விதமான சாபங்களையும் உம்மேல் ஏற்றுக்கொண்டீரே. நான் உம்முண்டை வருகிறேன் அப்பா, என்னை கழுவும் என்று சொல்லி கேட்கலாமா? எல்லாரும் வலதுகரத்தை எடுத்து இருதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாலை வேளையிலே இந்த கல்வாரி அன்பு நம்மை கழுவட்டும். இந்த கல்வாரி ரத்தம் நம்ம எல்லாரையும் கழுவட்டும். நாம் எல்லாரும் பாவிகள். நல்லவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நல்லவர்கள் அல்லாத நமக்காகத்தான் கிறிஸ்து இயேசு ரத்தம் சிந்தினார். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே என் பாவங்களை கழுவும் ஐயா, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் ஐயா, இயேசுவே என் இருதயத்தை சுத்தமாக்குங்க ஆண்டவரே, இயேசுவே ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, என் உள்ளத்திற்குள் வாங்க. எல்லாரும் கேளுங்க, உங்கள் கணவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, மனைவியின் பாவங்கள் மன்னிக்கப்பட, பிள்ளைகளின் பாவங்கள் மன்னிக்கப்பட, பெற்றோரின் பாவங்கள் மன்னிக்கப்பட, சகல குடும்பத்தார் மேல் இருக்கிற சாபங்கள் நீக்கப்பட நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறீரே, நன்றி. எங்கள் குறைகளை நீக்குகிறீரே, ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இந்த சாபங்களை இந்த ராத்திரி வேளையில நீக்கி போடுகிறதுக்காய் நன்றி. உங்கள் மேல் இருக்கிற சாபங்களை இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உங்களை விட்டு விலக்குகிறார். கல்வாரி ரத்தம் உங்களை கழுவுகிற இதே நேரத்திலே உன் சாபங்கள் உருண்டு ஓடுகிறது மகனே. என் அன்பு தாயே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் உருண்டு ஓடுகிறது. என் அன்பு தகப்பனே, உங்கள் வாழ்வில் இருக்கிற சாபங்களை ஆண்டவர் உருட்டி போடுகிறார், புரட்டி போடுகிறார். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உங்க தூய ரத்தம் எங்களை கழுவுகிறதற்காய் நன்றி. உங்க தூய ரத்தம் எங்களை ஆண்டவரை சுத்திகரிக்கிறதற்காய் நன்றி. துணிகரமாய் செய்த பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து சாபங்களை எல்லாம் புரட்டி போடுகிறதற்காய் நன்றி அப்பா. இன்னைக்கு என்ன பாரத்தோடு இருக்கிறீர்கள்? என்ன நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவமானத்தை ஏற்றவர், பாரங்களை ஏற்றவர், பாவங்களை ஏற்றவர், பாடுகளை ஏற்றவர், பிணிகளை ஏற்றவர் இன்றைக்கு உங்களுக்கு பரலோக வாழ்வையும் தருவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
இன்று மாலை வேளையிலே நீங்கள் எல்லாரும் ஒரு அர்ப்பணத்திற்குள் வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உங்கள் வாழ்வில் இருக்கிற சாபங்கள் நீங்க வேண்டும் என்றால் எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். கர்த்தருக்கிறேராய் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். அறிந்தோ அறியாமலோ உங்கள் வாழ்வில் வந்த எல்லா சாபங்களையும் ஆண்டவர் அந்த ராத்திரி வேளையிலே மாற்ற விரும்புகிறார். சாபத்துக்கு காரணமான நம்முடைய பாவங்கள், முற்பிதாக்களின் பாவங்கள், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் செய்த பாவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டும். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவங்களையெல்லாம் மன்னித்து என் சாபங்களையெல்லாம் சிலுவையில் தீர்த்து விட்டீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் உங்கள் மேலிருந்த பெரிய ஒரு பாராங்கல்லை ஆண்டவர் புரட்டி போட்டிருக்கிறார். வருகிற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்குள்ளாய், ஆபிரகாமின் குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். என் அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக, கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படுவதாக, இவர்கள் குடும்பங்களின் மேலும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, சாபங்களை நீக்குகிற ரத்தம், சாப கட்டுகளை உடைக்கிற ரத்தம், விடுதலை செய்கிற ரத்தம் இந்த மாலை வேளையில் உம்முடைய ஜனத்தை விடுதலை செய்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் திரும்பி செல்லும் பொழுது பாரம் இல்லாது, பாவ வாழ்வின் நினைவுகள் கூட இல்லாதபடி தண்டனை நீக்கப்பட்ட விசுவாசத்தோடு கடந்து செல்லட்டும் அப்பா. எங்களுக்காய் சாபமானீர், எங்களுக்கு வாழ்வை கொடுத்தீர், எல்லாவற்றுக்கும் மேலாய் மரணத்துக்கு பின்னான வாழ்வுக்கு உம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உடைய ஜனத்தை ஆசீர்வாத நிறைவோடு கூட அனுப்பும் மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.